ஆராதனைக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் என்ன சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையும் ஆம் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இரண்டு மூன்று பேர் ஒருமனப்பெற்றிருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே, அமைதி வாழ்வும் நீரே. ஹல்லேலூயா. கர்த்தரே நம்முடைய பாதுகாப்பாய், நம்முடைய கேடகமாய் இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம். தந்தையின்
அன்பை எண்ணி பாடுவே அரணான கோட்டையும் அடைக்கலமே அமைதி வாழ்வுமே சமரணான கோட்டை அரணான கோட்டையும் அடைக்கலமே அமைதி வாழ்வு
செலுத்துவோம். ஹாலேலூயா. அவர் நம்முடைய கேடகமாக இருக்கிறார். நம்முடைய புகலிடம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹாலேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி நாம் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடும். எளிமை நின்று உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம். ஹாலேலூயா. உம்முடைய அபிஷேகத்தையும் வல்லமையினாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி நாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். Oh,
நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மட்டுமாய் நம்மை காத்து நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து நம்மை காத்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. அமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைகள் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைய கட்டளைகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் அதில் சிலதை நான் உங்கள் மத்தியில் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4:14 படியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 4:17. 4:17 மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமாம், ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளில் மிக முக்கியமான கட்டளை எடுக்கலாம். ஒவ்வொரு கட்டளையும் முக்கியமானதுதான். ஆகவே இதில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமேன். நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால தான் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தல நடபடிகள் 17:30 நீங்க படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 17:30 படிங்க. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். கட்டளை இடுகிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ஆகவே மனம் திரும்பி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆகவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக யோவான் சுவிசேஷம் 3:7. யோவான் 3:7. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆமேன். ஆமா, மறுபடியும் எப்படி பிறக்கிறது அப்படின்னு அந்த நிக்கோதேமுன்னு நினைக்கிறேன், அவர் வந்து கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 6:1, மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறக்கிறது ஆவியாக இருக்கும். மாம்சத்தில் பிறந்துட்டீங்க நீங்கள், ஆனால் ஆவியில் பிறக்கணும். முன்னாடி உள்ள வசனத்தில் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் 5:1. ஆகவே ஜலம், வசனம், ஆவி, பரிசுத்தாவியானவர். ஆகவே வசனம் கிரியை செய்து பரிசுத்தாவியானவர் உயிர்ப்பித்து அவன் பிறந்தான்னா அவன் ஆவியில் பிறந்தான். அல்லேலூயா. மறுபடியும் பிறந்தவன். அல்லேலூயா. ஆமாம், ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆகவே மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க எப்படி மறுபடியும் பிறந்தாங்கன்னு சொல்ல தெரியல. உங்கள் சாட்சி சொல்லுங்கன்னா பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்க, பழைய கதையை விரிவாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் எங்கன்னு அவங்களுக்கு தெரியல. எங்கே அவங்கள கர்த்தர் சந்தித்தார், எப்படி அவங்க மறுபடியும் பிறந்தார்கள், எப்படி அவங்க கர்த்தருக்குள்ளே வந்தார்கள் என்று தெரியல, சொல்லவும் தெரியல. ஆமேன். ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியணும். ஆமேன். நான் மறுபடியும் பிறந்தேன். அல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தை தொட்டார். என் வாழ்க்கையில் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். வீட்டிலேயே பாட்டு, ஜபம், ஊழியம் எல்லாம் இருந்தது. ஆனால் நான் சந்திக்கப்படவில்லை.
நான் மனம் திரும்பவில்லை. ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ் புக்லெட் இருந்தது. இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஆங்கிலம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த இங்கிலீஷ் புக்லெட் எடுத்து படித்தேன். அது என்னென்னா ஹவு ஐ காட் ஜாய் அன்ஸ்பீக்கபிள் அப்படின்னு ஒரு அருமையான சின்ன புக்லெட். அந்த புத்தகம் ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி. பிரதர் பக்த சிங் என்கிறதான ஒரு ஊழியக்காரர், தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரர் பிரதர் பக்த சிங். ஆகவே அவருடைய சாட்சி அங்கே இருந்தது. அவருடைய சாட்சியை அவர் சொல்லிக்கொண்டே வந்து அவர் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார், எப்படி மறுபடியும் பிறந்தார் என்பதை விவரமாக சொல்லி அப்புறம் அப்ளை பண்ணுறாரு. என்ன அப்ளை பண்ணுறாரு? இதை படிக்கிற சகோதரனே, நீ யாராக இருந்தாலும் நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், நீ அவருடைய பிள்ளையாய் மாற முடியும், நீ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள் என்று அந்த புக்கில் அதை அப்ளை பண்ணியிருந்தார். அது எனக்கு கர்த்தர் என் கூட பேசுறது மாதிரி இருந்தது. நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும், நான் மனம் திரும்புகிறேன், என் உள்ளத்தில் வாரும், என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் என்று ஆண்டவர் நோக்கி கேட்டேன். ஆமென். ஆண்டவர் என் உள்ளத்தில் வந்தார், மறுபடியும் பிறந்தேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தில் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இருந்தது. அதுக்கு முன்னாடி எப்படிலாம் ஒவ்வொரு நியூ இயர்லேயும் தீர்மானம் எடுப்பேன், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படிலாம் தீர்மானம் எடுப்பேன் ஒவ்வொரு நியூ இயர்லேயும். ஆனால் அந்த நியூ இயர் அந்த ஈவினிங்லேயே எல்லாத்தையும் உடைச்சிருவேன், நிற்க முடியாது. நம்மளால் நம்ம எடுக்கிற தீர்மானத்தெல்லாம் காப்பாற்ற அதில் நின்று செய்ய முடியாது. கர்த்தர் கூட இருந்தால் தான், மறுபடியும் பிறந்தால் தான் அது முடியும். அல்லேலூயா. ஆகவே மறுபடியும் அந்த பிறந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறவன், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். எல்லாம் ஒழிந்து போச்சு, எல்லாத்தையும் கர்த்தர் புதிதாக்கினார். கர்த்தருக்குள்ளே ஒரு வாஞ்சை, கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் என்கிற விருப்பம் இப்படி கர்த்தர் கொடுத்தார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் பிறந்த அனுபவம் வேண்டும். எப்படி மறுபடியும் பிறக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் மறுபடியும் பிறந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் தொடர்ந்து பிறந்து தான் வளர முடியும், பிறந்தால் தான் வளர முடியும். ஆகவே பிறக்கணும், மறுபடியும் மாம்சத்தில் பிறந்துட்டீங்க, ஆவியில் பிறக்கணும். அல்லேலூயா. ஆகவே இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் மறுபடியும் பிறக்கிற ஒரு பிள்ளையாக நீங்கள் மாறுங்கள். இது ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிற அல்லது சொல்லுகிறதான காரியமாய் இருக்கிறது. அடுத்ததாக யோவான் 20:22, யோவான் 20:22 படிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமா, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது ஒரு கட்டளை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும், ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஆமாம். ஆகவே அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த 10 கன்னிகைகளை பற்றி படிக்கிறோம். அதில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். என்ன வித்தியாசம்? புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க, தீவெட்டிகளை கொண்டு போயிருந்தார்கள், கூட என்ன கொண்டு போயிருந்தாங்க, எண்ணெயையும் கொண்டு போயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை. ஆகவே மணவாளன் வரும்பொழுது கைவிடப்பட்டு போனார்கள் என்று சொல்லி படிக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்ம கூட எண்ணெய் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், அபிஷேகத்தினால் நிறைஞ்சிருக்கணும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட படிங்க, லூக்கா 24:49. லூக்கா 24:49 படிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்,
நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமா, உன்னதத்தில் இருந்து வரும் பலனால என்ன பண்ணும், தரிப்பிக்கப்படணும், நிரப்பப்படும் வரைக்கும் நீங்க எருசலேம்ல இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பிதா வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆகவே வாக்கு தத்தமானது உங்களுக்கும் எனக்கும், அவர் நம்ம எல்லாருக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், நம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் இல்லாமல் அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதுதான் அந்த கன்னிகைகளில் பார்க்குறோம். அவங்க கையில் எண்ணெய் இல்லை. எண்ணெய் போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே மணவாளன் வந்து விட்டார். எண்ணெய் இருந்தவங்க அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்க. அபிஷேகம் பெறாதவங்க என்ன பண்ணாங்க, கைவிடப்பட்டான். ஆகவே அதுக்கு தான் புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லி. ஆகவே ஒரு புத்தி உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்வோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, ஐயா வாஞ்ச அபிஷேகம் பெறணும்னு வாஞ்ச, எப்படி ஐயா பெற்றுக்கொள்வது? ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் கொடுக்குறார். ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாக கொடுப்பார். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நான் அபிஷேகிங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. அதாவது தாகம் உள்ளவன் மேலே நாவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொன்னார். ஒரு உண்மையான தாகத்தோடு கேளுங்க. தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீரை தவிர வேறு எதை கொடுத்தாலும் அவன் திருப்தி ஆக மாட்டான். ஆமென். அதே மாதிரி பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுன்ற தாகம் உங்களுக்கு இருந்துன்னா வேறு எதுவும் உங்களை திருப்திப்படுத்தாது. அபிஷேகம் வந்தால் தான், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால்தான் நான் திருப்தி அடைய முடியும். ஆகவே அப்படி ஒரு தாகத்தோட ஆண்டவரே என்னையும் நிரப்புங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் உங்களையும் நிரப்புவார். நீங்களும் அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக வல்லமையான சாட்சியாக இருக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 ஆண்டவர் இயேசு விதமாய் சொல்கிறார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. ஆகவே முதல்ல கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். எல்லா பலவீனங்களும் மாறும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சியாக இருப்பீங்க. சாட்சியாக இருப்பீங்க. எங்கள் சாட்சி எருசலேம் இருக்கிற இடம். ஆமென். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. எங்கே சாட்சி ஆரம்பிக்கும்? எருசலேம் இருக்கிற இடத்துலேருந்து. அப்புறம் யூதேயா பக்கத்து இடம். ஆமென். அதுக்கப்புறம் சமாரியா, அதுக்கு அடுத்த இடம். அதுக்கப்புறம் பூமியின் கடைசி பரியந்தமும் என எல்லாம் முழு உலகத்திலையும் ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முக்கியமான நமக்கு தேவை பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், அவர் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகம் நம் ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியம். அபிஷேகத்தை ஒவ்வொருத்தரும் நாம் பெற்றுக்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் 12:26. யோவான் 12:26 படிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்ற சொல்றார், என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஆமாம். வேறு யாரும் நமக்கு மாடல் கிடையாது. வேறு யாரையும் நம்ம பின்பற்றக்கூடாது. நல்ல தேவனால் பயன்படுத்தப்படுகிற நல்ல ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அவங்களை இன்னும் நல்லா பயன்படுத்திட்டோம். ஆனால் நம்ம அவங்கள பின்பற்றக்கூடாது. அவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பலன் அடையணும், உற்சாகம் அடையணும். ஆனால் நம்ம பின்பற்றணும்னு சொன்னால் யாரை தான் பின்பற்றணும்? இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நல்ல பின்பற்றணும். பேதுரு ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருந்தார். ஒரு காலகட்டத்தில் தூரத்தில் பின்பற்றினார், பின்பற்ற சென்றார் அப்படின்னு படிக்கிறோம். அப்படி இல்லை,
தூரத்தில் பின் செல்லக்கூடாது, கிட்ட இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே, இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே, இன்னும் நெருங்கி இன்னும் நெருங்கி இன்னும் நெருங்கி நான் உம்மை பின்பற்றுவனாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது மார்க்கு 11:22, மார்க்கு 11:22 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஆமென். யோவான் 14:1 என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். மொத்தத்தில் ஆண்டவரை விசுவாசிங்கன்றார். ஆமென். நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன், உலகத்தில் ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பணம் வேணும், ஆனால் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் ஆண்டவரிடத்தில் நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், நமக்கு தருவார். விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதிகமாக விசுவாசம், விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. ஆமென். இன்னொரு வசனத்தை கூட படிங்களா, அதில் யோவான் 20:27. யோவான் 20:27 படிங்க. யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஆமா, தோமாவை பார்த்து, தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசியா இல்லாமல் விசுவாசியாய் இரு என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் அவிசுவாசியா இருக்கக்கூடாது, விசுவாசியாய் இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் மத்தேயு 14:27. மத்தேயு 14:27. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமா, தைரியப்படுத்தினார். விசுவாசி அவர்களோடு திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்தினார் என்று படிக்கிறோம். ஆகவே அவிசுவாசியாக இல்லாமல் விசுவாசியாக இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக யோவான் 5:39. யோவான் 5:39 படிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆகவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேதத்தை நல்லா படிங்கன்றார். ஆராய்ந்து பாருங்கள், தியானம் பண்ணுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவா. நல்ல தியானம் பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்கள், நிறைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நிறைய காரியங்களில் நீங்கள் தெளிவடைவீர்கள், கர்த்தருக்குள்ளே பலனடைவீர்கள், வளருவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. யோவான் 15:20 கூட பாருங்க. யோவான் 15:20 படிங்க. யோவான் 15:20. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள், அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள், அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்களோட வசனத்தையும் கை கொள்வார். வசனத்தை ஆராய்ந்து பார்த்து வசனத்தை என்ன பண்ணும், கை கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது மார்க்கு சுவிசேஷம் 12:30. மார்க்கு சுவிசேஷம் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும்
உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அதான் பிரதான கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆகவே அந்த கற்பனைகளை கைகொள்ளும். முழுவதுமாக ஆண்டவரை நேசியுங்கள், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள். அமேன். இதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பிரதான கற்பனை. மத்தேயு 4:10 பாருங்க. மத்தேயு 4:10 ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமா, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஆகவே தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அவர்கள் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பணிந்து கொள்வர்களாக நாம் இருக்க வேண்டும். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக மார்க்கு சுவிசேஷம் 12:17. மார்க்கு சுவிசேஷம் 12:17. படிங்க. அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ஆமா, அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ஆகவே ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் சரியாய் அரசாங்கத்துக்கு செலுத்துங்கள். அமேன். அப்புறம் தேவனுக்கு செலுத்த வேண்டியது கரெக்டாக தேவனுக்கு செலுத்தணும். மிக தெளிவாக ஆண்டவர் அதை வேறுபடுத்தி காண்பிக்கிறார். ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். இது ஒவ்வொன்றும் நம்ம தனியாக ராயனுடையது என்ன, தேவனுடையது என்ன அப்படி சொன்னால் அது ஒரு தனி பிரசங்கம். ஆகவே தேவனுடையது, நம்ம தேவனுடையதை குறித்து நிறைய தெரிஞ்சு கொள்ள வேணும். முக்கியமாக அந்த லேவியராகவும் 27:30 நீங்க பாத்தீங்கன்னா, லேவியராகவும் 27:30 பாருங்க. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. சில சமயம் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டான ஒரு தேவை வந்ததுன்னா தசம பாகத்தை எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, செலவு பண்ணிடுறாங்க. அப்போது அதுக்கு ஆண்டவர் ஏதாவது வச்சுருக்காரா? அதே பாருங்கள், அந்த 27 லேவியர் ஆகமத்தில் 30 படிச்சிங்களா, 31 படிங்க. ஒருவன் தன் தசமபாகமும், லேவியராகமும் 27:31 பாருங்க. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டு கொள்ள மனதா இருந்தானால் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். அப்படின்னா என்ன சொல்றது, தசமபாகத்தை செலவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுமா, ஐந்தில் ஒரு பங்கு. நான் விளங்கி கொண்டது என்னன்னா, 100 ரூபாய் உங்களோட தசமபாகம்னா எப்படி நீங்கள் அதை செலவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் எவ்வளோ கொண்டாந்து கொடுக்கணும், எவ்வளோ, 120 ரூபாயா? கரெக்டா அது சொல்லுங்கள், நீங்கள் கரெக்டா? இந்த மாதம் தசம பாகம் 100 ரூபா, அதை செலவு பண்ணிட்டேன். இப்போ அடுத்த மாதம் நான் ஆண்டவர் சமூகத்துக்கு எவ்வளோ கொண்டாடணும், 120 ரூபாயா? கரெக்ட். எவ்வளோ கொண்டாடணும், அந்த மாதம் தசம பாகத்தையும் முந்தின மாதம் தசம பாகத்தையும் கொண்டு வரணும். முந்தின மாதம் தசம பாகம் செலவு பண்ணிட்டீங்களே, அதுக்கு ஃபைன் எவ்வளோ, எவ்வளோ, 20 ரூபா. அப்போ அந்த 120 ரூபாயும் இந்த மாதம் 100 ரூபாயும் எப்படி கொடுக்கணும், ஆமாம், அப்போ எவ்வளோ, 220 ரூபா கொடுக்கணும். இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. பாருங்கள், திரும்பி பாருங்கள்,
அந்த வசனத்தை பாருங்க 31 பாருங்க ஒருவன் அதாவது 30வது வசனம் சொல்லுது தசமம் பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி அப்ப தசமம் பாகத்தை போய் செலவு பண்ணிட்டோம்னா என்ன பண்றது என்ன பண்றது ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதா இருந்தானால் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன் ஆமா ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிட்டு கொடுத்தா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தசம பாகம் கொடுத்தா என்ன சொல்றாரு மல்கியா 3 அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு மல்கியா 3:10 பாருங்க மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதினால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் யார் சொல்றது சேனைகளின் கர்த்தர் சொல்றார் ஆகவே தசம பாகத்தை பண்டகசாலை கொண்டு வாங்க பண்டகசாலை கொண்டு வரும் பொழுது என்ன பண்ணுவாராம் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார் அல்லேலூயா ஆமா ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வருஷிக்க பண்ணுவார் ஆமென் ஒரு சமயம் ஒரு பிரதர் அவர் வந்து ஒரு மேஸ்திரி அவர் நல்ல சகோதரன் நல்ல உழைப்பார் நல்ல சம்பாதிப்பார் வார வாரம் அவர் கூலி வந்தால் தசம பாகம் நிறைய கொண்டாந்து போட்டுருவார் அவருக்கு ஒரு ஹேண்டிகேப்டு பையன் ஒருத்தர் இருக்கிறான் மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பையன் இருக்கிறான் ஒரு பொண்ணு இருக்கு பொண்ணு நல்ல பொண்ணு நல்லா இருக்கு பையன் வந்து மூளை வளர்ச்சி இல்லாத பையன் வார வாரம் அவர் நிறைய தசம பாகம் கொண்டாந்து அவர் போடுவார் ஒரு நாள் நான் அவர் வீட்டுக்கு போக வேண்டியிருந்தது போனேன் அப்போ அவரை பார்த்து கேட்டேன் சொன்னேன் எப்பா நீ எல்லாம் கொண்டாந்து இப்படி போட்டுறிய உன் பையன் ஒருத்தர் இருக்கிறானே இதெல்லாம் நீ என் மனசில் வச்சுருக்கியா நீ வந்து இதெல்லாம் பார்த்து செய்கிறியா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்டேன் அப்போ அவர் சொல்கிறார் பாஸ்டர் நான் என்னைக்கு இந்த தசம பாகம் கொடுக்க ஆரம்பித்தனோ அன்னையிலேருந்து என் டாக்டர் பில்லு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அல்லேலூயா இல்லைன்னா இதுக்கு மேலே நான் டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன் வார வாரம் என்ன பண்ணுவேன் டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால் இப்போ நான் கர்த்தருக்கு கொடுத்ததுலேருந்து டாக்டர் பில்லே ஸ்டாப் ஆயிடுச்சு கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார் சொன்னார் இப்படி தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எல்லாம் பணம் தான் ஆசீர்வாதம்னு நினச்சிக்காதீங்க பல விதங்களில் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிம்மதி இருக்கு பாருங்கள் அது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தூக்கம் இருக்கு பாருங்கள் அது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பெட்டு வாங்கிடலாம் பணம் வச்சு ஆனால் தூக்கம் கர்த்தர் கொடுத்தா தான் அல்லேலூயா ஆமாம் சமாதானம் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களால் நம்ம நிறைஞ்சிருக்கிறோம் அல்லேலூயா நல்லா சுவாசிக்கிறோம் மூச்சு விடுறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மூச்சு விட முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆனால் ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே நல்லா வச்சுருக்கிறாரே அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அதனால் அதாவது நீங்கள் வந்து இது வந்து கர்த்தர் நம்முடைய உண்மையை டெஸ்ட் பண்ணுறாரு எல்லாம் அவருடைய இது அவர் பணத்தை உன் கையில் கொடுத்து கொண்டு போய் கொடுத்துருன்றார் உன்னுடைய உண்மையை டெஸ்ட் பண்ணுறார் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கிறேன்னு பார்க்குறாரு அது அவருடையது உன் கையில் கொடுக்குறாரு கொடுத்து நீ கொண்டு போய் கொடுத்துருப்பான்றாரு நீ அதையும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆசீர்வாதம் இல்லை ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுது ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம சபையில் தசம பாகம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கொடுக்காதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க தசம பாகம் கொடுக்காமலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க தப்பு அது தசம பாகம் கொடுங்க நான் தசம் பாகம் இன்றைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆகவே தசம பாகம் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருப்பீங்க இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன் வர்ஷிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார் அல்லேலூயா ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்னா கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கிறவர்களாக இருங்கள் ஆகவே ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அடுத்தது மத்தேயு 11:29
மத்தேயு 11:29 படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமாம், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். முந்தின வசனத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் பாரத்தெல்லாம் கொண்டாந்து என் பாதத்தில் வச்சுருங்கன்றார். அதுக்கப்புறம் என் நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்றார். என் பாரத்தை எடுத்துகிட்டு போங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். அவர் அவர்கிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்க. நிறைய காரியங்களை கற்று, அதாவது நம்ம கற்றுக்கொடுக்க இருக்கிறார். கற்றுக்கொடுக்கிற இருதயம் நமக்கு இருக்கணும். அதாவது ஒரு மனுஷன் எவ்வளோ வயசானாலும் அவன் கற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஒவ்வொரு காரியமும் புதுசாக அதாவது பார்த்தானா கற்றுக்கொள்ளணும். ஆமேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் பல இடத்துல கற்றுக்கொண்டேன். ஒரு சமயம் என் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு ஏழை தம்பி ஊழியக்காரனாக போயிட்டான், ரட்சிக்கப்பட்டான், அவன் ஊழியக்காரனாக போயிட்டான், ஊழியம் செய்துட்டு இருந்தான். அவன் வருஷா வருஷம் ஒரு பெரிய ஊழியக்காரர் வச்சு கன்வென்ஷன் நடத்துவான். அப்போ அந்த கன்வென்ஷன் நடத்தும்போது நிறைய பணம் செலவாகும். அந்த பணத்தையும் செலவு பண்ணி அந்த கூட்டத்தை நடத்துவான். முடிஞ்ச உடனே இப்படிலாம் கூட்டம் நடத்தினா எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவான். அப்போ நான் சொன்னேன், எப்படிப்பா உனக்கு இவ்வளோ பணம் கிடைக்குது, எப்படி இவ்வளோ பணம் வச்சு நீ இந்த ஊழியங்களாம் சாப்பாவன்னு சொல்லுவான். அண்ணே, நான் ஊழியத்துக்கு போனால் எனக்கு ஒருத்தர் யாராவது ஒரு 100 ரூபா கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு பெட்டியில் அதில் தசம் பாகத்தை ஒரு பெட்டியில் போட்டு வச்சுருவேன். அந்த ஒரு பெட்டியில் அந்த தசம் பாகத்தை போட்டு வச்சு அதை அப்படியே வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த பணத்தை வச்சு நான் கூட்டம், அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரில, தசம் பாகத்தை எங்கே கொடுக்கணும், பண்டக சாலையில் கொடுக்கணும். ஆனால் அவர் வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு, ஒரு சுவிசேஷகர், தனியாக அவர் ஊழியம் செய்துகிட்டு இருக்கார். அதனால் அதை நான் போட்டு வச்சு அதை வச்சு நான் கூட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் அதை படிச்சுக்கிட்டேன். நானும் அதை படிச்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறேன், எனக்கு யாராவது ஒருத்தர் 100 ரூபா கொடுத்தா அதில் தசம் பாகத்தை எடுத்து என்ன பண்ணுவேன், தனியாக நான் போட்டு வச்சுருவேன். போட்டு வச்சு அதை நான் எடுத்து கூட்டாலாம் நடத்துறதில்லை, அதை நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். இல்லை இல்லையா? அப்போ படிச்சுக்கணும். இதெல்லாம் ஒருத்தர்கிட்டருந்து ஒரு நல்லது ஏதாவது இருந்ததுன்னா படிச்சுக்கணும். எவ்வளோ நீங்கள் ஊழியத்தில் நல்லா வந்தாலும், நல்லா வாழ்க்கையில் நல்லா வந்தாலும், ஒரு சின்ன பையன்கிட்டருந்து ஒரு நல்லது இருந்ததுன்னா படிச்சுக்கணும். அந்த படித்து கொள்கிற லேர்னிங் ஹார்ட் கற்றுக்கொள்ளுகிற இருதயம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்னும் சொல்ல வேண்டாம், இப்படி இருக்கவே கூடாது. சின்ன பிள்ளைகிட்ட இருந்து கூட கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளணும். அது நம்மகிட்ட இல்லைன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், அபியாசிக்கணும். அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறார். ஆகவே அவர் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே. அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரிடத்தில் கற்றுக்கொள்கிறதா நல்ல பங்கு. அல்லேலூயா. ஆக அவருடைய பாதத்தில் உட்காருங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், அது நல்ல பங்கு. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது மார்க்கு 16:15 படிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு அவருடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். உலகமெங்கும் போங்க. முதல்ல உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு போய் உன் குடும்பத்தார் இனத்தாரிடத்தில் நான் உனக்கு இறங்கி செய்தது என்ன பண்ணு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, எதிர இருக்கிற கிராமத்துக்கு போ அப்படின்றாரு. எதிர இருக்கிற கிராமத்துக்கு போய் இயேசுவை பற்றி அல்லது அந்த கட்டப்பட்டிருக்கிற கழுதை என்ன பண்ணு அவுத்துட்டு வா அப்படின்றாரு. ஆமென்.
அதுக்கு பிறகு முழு உலகத்துக்கும் போ. அல்லேலூயா. முழு உலகத்துக்கு போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, பிரசங்கிங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே முழு உலகத்துக்கும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அடுத்தது லூக்கா சுவிசேஷம் 21:36. லூக்கா சுவிசேஷம் 21:36 படிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருங்கள் என்றார். ஆமா, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்தில் அப்படியே தூங்கிடுறாங்க, ஜெபம் பண்ணுறேன்னு தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமேன். ஆமாம், இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு எல்லாம் நீங்கள் தப்பணும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கணும். அது பாத்திரமாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க, விழிப்பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு சீஷரை பார்த்து கேட்டார், ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்றார். ஆகவே ஒரு மணி நேரமாவது தேவன் நமக்கு கொடுத்த நாட்களில் ஒரு மணி நேரமாவது என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆமென். அடுத்ததாக லூக்கா 12:40. லூக்கா 12:40 படிங்க. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். ஆமா, நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்றாரு. நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆயத்தமாக இருங்க. ஆண்டவர் வரும் பொழுது சந்தோஷமாக அவரை சந்தித்து ஆமேன் வாரும் இயேசுவே என்று அழைக்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் தைரியமாய் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆகவே இந்த அதாவது உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே அவருடைய வருகைக்கான அடையாளங்களை தெரிவித்து கொண்டிருக்கிறது. அந்த அவர் சொன்ன காரியங்கள் அடையாளங்களாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார். ஆகவே நீங்கள் நினையாத வேளையில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆயத்தமாக இருங்க. ஆயத்தமாக இருந்து சந்தோஷமாக அவரை சந்திக்கிற கூட்டத்தில் இருந்து ஆமேன் வாரும் இயேசுவே என்று அழைக்கிற நிலைமையில் நாம் இருக்க வேண்டும். ஆமேன். அப்படிப்பட்ட மேலான கிருபையை கர்த்தருக்கு நமக்கு தரும்படிக்காய் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போமா? நம்ம எல்லோரும் எழும்பி நிற்போம், நம்ம எல்லோரும் எழும்பி நிற்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் குறைவுகளை மன்னியும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை பார்த்து எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என் குறைவுகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் அசதிகளை மன்னியும், ஜெபிக்காமல் இருந்ததை மன்னியும், வேதத்தை தியானிக்காமல் இருந்ததை மன்னியும், ஆண்டவரே உம்மை மறந்து வாழ்ந்ததை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மனம் திரும்புகிறேன், நான் மனம் திரும்புகிறேன், நம்மிடத்தில் வருகிறேன். ஏசப்பா, உம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். என்னை ஆயத்தப்படுத்தும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவர் பார்த்து ஆயத்திலிருந்து நீங்கள் பேசணும். ஆண்டவர் உன் கூட பேசினார், சந்தேகமே இல்லை, உன் கூட ஆண்டவர் பேசினார். இப்போ நீ அவருக்கு பதில் சொல்லணும், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் குறையை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், உண்மையை பின்பற்றி நடப்பேன், உண்மையை பின்பற்றி நடப்பேன், உண்மையை நேசிப்பேன், உமக்காக வாழ்வேன். எனக்கு அந்த கிருபை தாங்க, பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, அற்புதமாக நடத்துங்க, பெரிய காரியங்களை செய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. நன்றியோடுமே துதிக்கிறோம், பிள்ளைகளுக்காகமே துதிக்கிறோம். அப்படி ஜெபித்து தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா,
வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அவர்கள் தங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றலாம் இருக்க கிருபத்தான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்திடும். தொடர்ந்து வெற்றியாய் மக்களை பலனடைந்து முன்னேறி செல்வாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யப்படமாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோடு பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்து செல்லுங்கள், சமாதானத்தோடு போய் பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம், முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.